ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கஜோத் கால சக்கரவர்த்தி. சங்கஜோத் கால சக்கரவர்த்தினா இவங்களை நம்பவும் முடியாது. இவங்க பொய் மட்டும்தான் பேசும். அப்போ தான் இந்த மாதிரி செய்திருக்கு, அந்த மாதிரி செய்திருக்கு, இந்த மாதிரி நிறைய பொய் பொய் விஷயங்கள். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள நமக்கு காப்பாற்றல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பூஜை பரிகாரம் பண்ணி அவங்கள இந்தியிலேருந்து கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அப்புறம் இவங்களோட இந்த கேரக்டர் வந்து ஷார்ட் டெம்பர். இவங்களோட பக்கத்தில் நின்று உங்களுக்கு பேசவே முடியாது. ஏன்னா டக்குன்னு கோபம் வந்துடும், ஏதாவது செய்திடும். இந்த மாதிரி இது வந்து ராகு வந்து ஒன்பதாம் வீட்லையும் கேது சந்திரனோட மூணாம் வீட்லையும் இருக்கிறவங்கூட இந்த மாதிரி சங்கச்சூத் காலசப்ப யோகம் வரது. இந்த மாதிரி காலசர்ப்ப யோகம் என்னன்னா அவங்களுக்கு தாழ்வும் இருக்கு, உயரும் இருக்கு, ஆனால் சமசமா. இந்த மாதிரி காலசர்ப்ப யோகங்களை ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்புறம் பெல் பட்டனை மட்டுங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் காப்பாற்றுங்கோ. உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துன்னா இதை சொல்லி அவங்கள காப்பாற்ற வைக்கணும். இந்த மாதிரியானவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிலீஃப், அவங்க வந்து கடவுள் மேலே நம்பிக்கையே இருக்காது. அதனால நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்ற வேண்டியது. ஏன்னா ஒருத்தன் நல்லானா அந்த வீடு நல்லாகும், வீடு நல்லானா அந்த ஸ்ட்ரீட் நல்லாகும், ஸ்ட்ரீட் நல்லானா அந்த ஊர் நல்லாகும், ஊர் நல்லானா அந்த கண்ட்ரியும் நல்லாகும், கண்ட்ரி நல்லானா வேர்ல்டு நல்லாகும். அதனால நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.